தமிழ் சப்ஜெக்ட் வினா விடைகள் பார்த்தீங்கன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஆர்பி டிஆர்பினா டெட் எக்ஸாம் எழுதுனக்கும் பிஎட் எக்ஸாம் எழுதுறவுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ஒன் ஏ டூ டூ ஏ த்ரீ குரூப் ஃபோர் குரூப் ஃபைவ் பிஏஓ இவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சமச்சீர் கல்விக்கு புத்தகத்துலேருந்து முழுக்க முழுக்க கேள்விகள் எடுக்கப்பட்டு போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ முழுவதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களில் யாராவது தமிழ்நாடு அரசாங்க வேலை கிடைக்க எங்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆறாவது சமச்சி தமிழ் புத்தகத்திலிருந்து இடம்பெற்றுள்ள செயல்பகுதியில் பார்த்துட்டு வரோம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய செயல்பகுதியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை பலமொழி நானூறு ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை இயற்றியவர் வந்து விளம்பி நாகனார் கேள்வி ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ புறாநானூறு பி அகநானூறு சி நான்மணிக்கடிகை டி நாலடியார் இதில் நான்கில் எது சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நான்மணிக்கடிகை அடுத்த கேள்வி கீழ்கண்ட எந்த நூலானது துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது ஏ நாளடியார் பி திருக்குறள் சி திரிகடுகம் டி நான்மணிக்கடிகை இதில் நான்கில் எது சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நான்மணிக்கடிகை அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் கல்வி யாருக்கு விளக்காக கருதப்படுகிறது ஏ மடவார் பி புதல்வர்கள் சி நல்லெண்ணம் டி குடும்பம் இதில் நான்கில் எது சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி புதல்வர்கள் அடுத்த கேள்வி விளம்பி என்பது யாது ஏ நூலாசிரியரின் பெயர் பி நூலாசிரியரின் புனைப்பெயர் சி நூலாசிரியரின் இயற்பெயர் டி நூலாசிரியரின் துணைப்பெயர் இதுல நான்கு எது சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஏ நூல் ஆசிரியரின் பெயர் அடுத்த கேள்வி கடிகையில் உள்ள எந்த இரு பாடல்கள் மட்டும் ஜியூ போப் அவர்கள் ஆங்கிலத்தில் பெயர்த்துள்ளார் ஏ ஐந்து மற்றும் இருநூற்றி ஐம்பதாவது பாடல் பி ஒன்று மற்றும் நூற்றி எட்டாவது பாடல் சி ஏழு மற்றும் நூறாவது பாடல் டி பத்து மற்றும் இருபத்தி ஐந்தாவது பாடல் இதில் நான்கில் எது சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஏழு மற்றும் நூறாவது பாடல் அடுத்த கேள்வி குடும்பத்திற்கு விலக்காக கருதப்படுவது எது ஏ மடவார் பி புதல்வர்கள் சி நல்லெண்ணம் டி குடும்பம் இதுல நான்களை எது சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மடவார் பார்த்தது அடியே உள்ள கொசின் ஆன்சர்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பழமொழி நானூறுடைய கொசின் அண்ட் ஆன்சர்ஸ் பழமொழி நானூறு இயற்றியவர் முன்றுரை அரையனார் முதல் கேள்வி ஆற்றுண்ண வேண்டுவது இல் என்ற வரி கொண்ட பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ நாலடியார் பி குற்றால குறவஞ்சி சி புறநானூறு டி பழமொழி நானூறு இதில் நான்கில் எது சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பழமொழி நானூறு அடுத்த கேள்வி கட்டுச்சோறு என்பது கீழ்கண்ட எந்த காலத்தின் பெயராகும் ஏ முக்காலம் பி இடைக்காலம் சி இந்த காலம் டி இவற்றில் ஏதும் இல்லை இதில் நான்கில் எது சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இந்த காலம் அடுத்த கேள்வி நாளடியாருக்கு இணையான நூல் என அழைக்கப்படும் நூல் எது ஏ திருக்குறள் பி பழமொழி நானூறு சி ஆசாரக்கோவை டி முதுமொழிகாஞ்சி இதில் நான்கில் எது சரியான பதில் அப்படின்னா பி பழமொழி நானூறு அடுத்த கேள்வி பலமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள பல மொழிகள் எத்தனை மொத்தம் எத்தனை ஏ நாற்பது பி நூறு சி நானூறு டி இருநூறு இதில் நான்கில் எது சரியான பதில் சி நானூறு அடுத்த கேள்வி ஆற்றுண்ண வேண்டுவது என முடியும் பாடலானது கீழ்கண்ட எதன் சிறப்பை விளக்கிறது ஏ கல்வியின் சிறப்பை பி உணவின் சிறப்பை சி அறிவுடையார் சிறப்பை டி புகழின் சிறப்பை இதுல நான்குல எது சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஏ கல்வியின் சிறப்பை அடுத்த கேள்வி பழமொழி நானூறு நூலில் உள்ள பாடல்களில் ஒவ்வொரு பாடலின் எத்தனையாவது அடியானது பழமொழி கொண்டு அமைகிறது ஏ அடி பி நான்காம் அடி சி மூன்றாம் அடி டி இறுதி சீர் இதுல நான்கில் எது சரியான பதில் அப்படின்னா பி நான்காம் அடி அடுத்த கேள்வி பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை ஏ முப்பத்தி நான்கு பி நாற்பத்தி நான்கு சி முப்பது டி நாற்பது இதில் நான்கில் எது சரியாத பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ முப்பத்தி நான்கு அடுத்த கேள்வி தொல்காப்பியர் அவர்கள் பழமொழி என்ற சொல்லை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக கூறுகிறார் ஏ பழமொழி பி பழைய சொல் சி முதுசொல் டி முதுமொழி இதில் நான்களை எது சரியான பதில் பார்த்தீங்கன்னா சி சொல் அடுத்த கேள்வி பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கோரும் நூல் ஏ இனியவை நாற்பது பி கார் நாற்பது சி சிறுபஞ்ச மூலம் டி பழமொழி நானூறு இதில் நான்கில் சரியான பதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி பழமொழி நானூறு அடுத்த இல்ல லாஸ்ட் கேள்வி ஆற்றவும் கற்றர் அறிவுடையார் என தொடங்கும் பாடலானது பழமொழி நானூறு நூலில் கீழ்கண்ட எந்த தலைப்பில் உள்ள தொகுப்பில் அமைந்துள்ளது ஏ அறிவுடைமை பி கல்வி சி கல்லாதார் டி அவையறிதல் இதில் நான்கில் எது சரியான பதில் பார்த்தீங்கன்னா கல்வி இதை தவிர வேற ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணுனாலும் நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோக்குள்ள உங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க அந்த சப்ஜெக்டும் எடுத்து நாங்கள் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் யாராவது இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி யார் பண்ணுங்க தப்பாச்சு பண்ணுங்க மெல்லாத்துக்கு